ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் மணி அமுதவான் எல்லாருமே அசிம் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருந்தாங்க லைக் இந்த மாதிரி பூவை திருடி வச்சுட்டாங்க தூங்கும்போது எப்படி எடுக்கலாம் இது ஃபேர் பிளே இல்லை இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டயத்தில் அவங்களோட மைண்ட் செட்டை மாற்றுறதுக்காக அசிம் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த பூவை எடுத்து வச்ச எபிசோட் வந்து சும்மா ஃபயராக இருந்திருக்கும் எனக்கு வந்து இந்த கேமை வந்து ஃபயராக விளாடணும் எனக்கு இந்த நாம் நாமினேஷன் ஃப்ரீஸ் எனக்கு தேவையே கிடையாது இத்தனை வாரமாக நான் வந்து நாமினேஷனை பார்த்து தான் எஸ்கேப் ஆகி தான் நான் உள்ள உட்காந்துருக்கேன் எனக்கு அது தேவையே கிடையாது நான் அதுக்காக வரவும் இல்லை மக்கள் என்னை காப்பாற்றுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அந்த மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்காரு ஆனால் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் பார்த்தவங்க தெரியும் காலையில் ஏடிக்கேட்டை அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ரக்ஷிதா வின் பண்ணக்கூடாது அவங்களுக்கு எதுக்கு நம்ம வந்து தேவையில்லாமல் நாமினேஷன் ஃப்ரீஸ் கொடுக்கணும் அவங்க நாமினேஷனில் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு கதிரவன்ட்ட போய் தான் இவங்க வந்து பேசினாங்க இந்த மாதிரி ரக்ஷிதாவோட கல்லெல்லாம் எடுத்துடலாம் எடுத்து நம்ம டீம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் கதிரவன் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்பட்டு கல்லை வேகமாக எழுந்திரிச்சு அவங்க அந்த கல்லை உழைச்சி உழைப்பு போட்டு எடுத்திருக்காங்க இதை நம்ம தப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு சரின்னா அசிம் அசிம் வந்து கதிரவன்ட அந்த டாப்பிக்கை விட்டுவிட்டாங்க அடுத்து ஏடிக்கேட்ட போய் பேசும்போது இத்தனை கல் இருக்குது இத்தனை கல் இருக்குது நம்ம ரஷ்தாவே இருக்க எல்லா கல்லும் நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒன்று நீ தான் டாப்பில் இருப்பேன் இல்லை நான் தான் டாப்பில் இருப்பேன் நம்ம ரெண்டு யாராவது ஒருத்தவங்க தான் இதில் வந்து அதிகமான கல் ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நம்ம வந்து இந்த கல்லை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸோ மேபி அவருக்கு அந்த மோட்டிவ் இருந்திருக்கலாம் கூட பட் இங்கே ஆனால் அதுவும் பேசும்போது என்ன சொன்னார்னா ஏடிக்கை இந்த இந்த டாஸ்க் வந்து செம்மர் சூப்பராக பண்ணால் ஸோ எல்லா கல்லையுமே நான் ஏடிக்கை கொடுக்கணும் விக்ரமனுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரி ரச்சிதா கலை நான் எடுக்கணும்னு நினச்சேன் பட் எனக்கு வந்து அந்த கல்லை வச்சுக்கணுன்ற ஆசையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அசிம் வந்து நஜமாவே நாமினேஷன் ஃப்ரீ சோனுக்காக இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லை அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீக்காக தான் இருக்காரு இப்போ கூட கேப்ட நெக்ஸ்ட் வீக் வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்தால் தான் கேப்டன்சி வரும் அப்போ தான் நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா பாய்